அண்டை மாநிலங்களில் இருந்து தொற்று பரவலை தடுக்க 9 மாவட்டங்களில் 100% தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் நாயக்கன்பட்டி துணை சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் தொடக்க நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பான செயல்திறனை கருத்தில் கொண்டு தூத்துக்குடியில் கூடுதலாக தடுப்பூசி வழங்கப்பட்டு 74,730 பேர் தடுப்பூசி செலுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தடுப்பூசி முகாம்களை கண்காணிக்க சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டி சாதனை படைப்போம் என கூறினார். மேலும் அண்டை மாநிலங்களில் இருந்து கொரோனா மற்றும் நிவா நோய் பரவலை தடுக்க 9 மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி 100% தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 500 கிராமங்களில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலை இன்று மாலைக்குள் 1000 தாண்டும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த பார்டர் பகுதிகளில் எல்லையோர பகுதிகளில் அங்கிருந்து வருபவர்கள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்கின்ற கட்டாய நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து கொள்ளாதவர்கள் ஏற்கனவே 2 தவணை தடுப்பூசிகள் போட்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை விதிக்கப்பட்டு அதற்கான ஆவணங்களை அவர்கள் காண்பித்ததற்கு பிறகு அனுமதி என்கின்ற அந்த விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக விமானங்களில் வருபவர்களாக இருந்தாலும் ரயில்களில் வருபவர்களாக இருந்தாலும் தரைமார்க்கமாக வருபவர்களாக இருந்தாலும் இந்த விதிமுறைகள் தொடர்ந்து கடந்த 1 மாதமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அந்த எல்லையோர மாவட்டங்களாக இருக்கிற 9 மாவட்டங்களில் முழுமையாக அந்த மக்களுக்கு தடுப்பூசியை நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற 9 மாவட்ட மக்களுக்கு முழுமையான தடுப்பூசி போட வேண்டும் என்கின்ற வகையிலே தான் இந்த 40,000 இலக்கு உள்ள இந்த தடுப்பூசி முகாம்கள் தொடங்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000-க்கும் மேற்பட்ட முகாம்களின் மூலம் இந்த 9 மாவட்டங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முழு கவனம் கூடுதல் கவனமாக அந்த 9 மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு 100% தடுப்பூசி என்கின்ற